ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபஷ்னல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற அந்த யூடியூப் சேனல் மூலமாக நம்ம வந்து கமாடிட்டி ட்ரேடிங்கில் சில டிப்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் வந்து இப்போ வந்து லைவாக வந்து சில கால்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். காரணம் வந்து லைவாக வந்து சில ப்ரொஃபஷ்னல் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பரில் வந்து நான் வந்து செல் கால் கொடுத்துருக்குறேன். 460.30 அப்படின்ற பாயிண்ட்டில் வந்து இப்போ வந்து நான் செல் என்ட்ரி வந்து நான் கொடுத்துருக்குறேன், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், காப்பரில் வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் வந்து என்ட்ரி கொடுத்தாச்சு. 460.30 வந்து நான் வந்து செல் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இப்போது என்னுடைய டார்கெட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாயிண்ட் நம்ம டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் மினிமம் டார்கெட்டாக வைக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 460.30 அப்படின்னா 459.30, சரிங்களா? சரி, ஓகே, அதை எக்ஸாக்டாக மூவ் பண்ண முடியாது. ஓகே, 459.30 இந்த பாயிண்ட்டை வந்து வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து எனக்கு வந்து ரீச் ஆகும். அடுத்து மேபி செகண்ட் டார்கெட் போகணுமா அப்படின்னா, இது வந்து ஷார்ட் டேர்ம் கால்ஸ், நான் கொடுக்குறது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் கால்ஸு. ஸோ குறுகிய கால டைமில் வந்து நம்மளுடைய கால்ஸ் வந்து எக்ஸிட் ஆகும், ஓகேங்களா? நான் வந்து லைவாக தான் வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. பிஃபோரே ஆல்ரெடி ரன் ஆன எக்ஸிட் ஆன கால்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணல. இப்போ லைவாக வந்து இந்த கால்ஸ் வந்து போயிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ நான் வந்து ப்ராக்டிக்கலாக லைவாக தான் அந்த கால்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காப்பரில் வந்து ஷோராக வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ அதை வந்து லைவாகவே நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இங்கே வந்து செல் கொடுத்துருக்குறோம், சரிங்களா? ஓகே, ஸோ இங்கே வந்து செல் காப்பர், ஓகேங்களா? செல் காப்பர், செல் காப்பர் வந்து 460.30 ஓகே 30க்கு வந்து நம்ம வந்து செல் கொடுத்துருக்குறோம், சரிங்களா? ஓகே, காப்பர் வந்து செல் வந்து 460.30க்கு நம்ம கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, டார்கெட் வந்து ஓகே ஓகே டார்கெட் வந்து இங்கே வந்து 459.30 ஓகேங்களா, ஒரு பாயிண்ட். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம், சரிங்களா? ஓகே, ஸோ ஓகே ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செகண்ட் டார்கெட் நம்ம வந்து கொடுக்கலாமா அப்படின்னா, நம்ம செகண்ட் டார்கெட் மேபி கொடுத்துக்கலாம். செகண்ட் டார்கெட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, சரிங்களா? ஸோ 458.30 கூட வச்சுக்கலாம், ரெண்டு பாயிண்டாக கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ ஓகே 458.31 வந்திருக்கு. ஸோ இதை வந்து செகண்ட் டார்கெட் வந்து நான் இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், டார்கெட் வந்து அச்சீவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். காப்பரில் வந்து செல் கால் வந்து 460.30, அப்புறம் வந்து 459.30 வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த கால்ஸ் கொடுத்து மேபி வந்து ஒரு 1 hour கிட்ட ஆயிருக்கலாம். கால் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இன்றைக்கி வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, சரிங்களா? ஒரு பாயிண்ட், அதாவது 1000 ரூபாய் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை வந்து இன்றைக்கி வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னா 10/1/2018, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய வந்து நான் கால்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அது போக சில டிப்ஸ் வந்து இந்த வீடியோ காலில் வந்து நான் பதிவு பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நான் செகண்ட் டார்கெட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் மேபி. பட் இருந்தாலும் வந்து நம்ம வந்து அதிகமாக ஆசைப்படக்கூடாது கமாடி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஒரு சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்தாலே போதும். ஒரு நாளைக்கு வந்து என்னை பொறுத்த வரையும் சராசரியாக வந்து 3-5 கால்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிற டைமில் மட்டும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது, சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து காப்பரில் வந்து இன்றைக்கெல்லாம் நம்ம ட்ரேடே பண்ணாமல் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து நான் வந்து 1000 ருபீஸ் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு, சரிங்களா? 1000 ருபீஸ் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கால்ஸ் இங்கே கொடுத்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், ஜஸ்ட் மீட் ஓகே, இதனுடைய லோ வந்து பாருங்கள், இங்கே காமிக்க பாருங்கள், இந்த இடத்துல வந்து இதனுடைய லோ வந்து காமிக்கும். ஸோ லோ வந்து பாருங்கள்,
459.25 லோ வந்து போயிருக்கு, சரிங்களா? ஸோ நம்ம டார்கெட் வச்சது 459.30. ஸோ 5 பாயிண்ட் வந்து கீழே போயிருக்கு. ஸோ 5 பைசா வந்து கீழே போயிருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நம்ம காப்பரில் நம்ம நினச்ச டார்கெட் வந்து இன்றைக்கி அச்சீவ் ஆயிருக்கு. இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் வந்து 1000 ரூபீஸ், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இன்னொரு லைவ் கால் நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி லைவ் கால்ஸ் வந்து நான் எதுக்காக அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா, கமாடி ட்ரேடிங்கில் எல்லாராலையும் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத வந்து ஒரு ப்ரூஃப் காமிக்கிறதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைவ் வீடியோஸ் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கமாடி ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற பல்வேறு தகவல்களை வந்து நான் பதிவு பண்ணுவேன். இது போக பல ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் ட்ரெண்டை வந்து எப்படி ஃபைன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிட்டு வருவேன். கண்டிப்பாக வந்து இந்த அத்தனை வீடியோக்களும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.